ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கிரி பிரசாந்த் பேசுகிறேன். ஸ்பேஸில், அதாவது விண்வெளியில் மனுஷங்க அச்சீவ் பண்ணதுலேயே மிகப்பெரிய விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிலாவில் கால் வச்சது சொல்லுவீங்க, இல்லைனா வந்து மார்ஸில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் தான் சொல்லுவீங்க. பட் இருக்கிறதுலேயே பெரிய விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில் 43 வருஷமாக கண்டினியூஸாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய Voyager 1 அண்ட் Voyager 2 தான். இதுக்கு ஏன் அந்த பெருமை வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷங்க உருவாக்கின ஆப்ஜெக்ட்ஸ்லேயே ஸ்பேஸில் அதிக தூரம் ட்ராவல் பண்ணது வந்து இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸும் தான். இதை பற்றி பார்க்கலாம். அண்ட் கோல்டன் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வச்சு நம்ம அமைச்சிருக்கோமாவே, அதில் என்ன இருக்குது அண்ட் இதில் என்ன மெசேஜ் வந்து நம்ம ஏலியன்ஸ்க்கு சொல்ல ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நாசா உருவாக்குன மெரைனர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வழியாக தான். இந்த மெரைனர் ப்ரோக்ராம் வழியாக நாசா என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய மற்ற பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம டெலஸ்கோப் வழியாக ஸ்டடி பண்ண முடியாத விஷயங்கள்லாம் நேர்லேயே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வச்சு நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக 1962 1973 வரைக்கும் ஒரு 10 ரோபோட்டிக் ப்ரோப்ஸை வந்து மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேலன்ஸான பிளான்ஸ் இருக்கு இல்லையா, ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன்லாம் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நாசாக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் வந்துருது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மெரைனர் ப்ரோக்ராமோட ஆக்சுவல் பேரே என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராண்ட் டூர் ப்ரோக்ராம் தான். அந்த கிராண்ட் டூர் ப்ரோக்ராம் வழியாக ஒவ்வொரு பிளானட்டுக்கும் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு பட்ஜெட் வந்து $1 பில்லியன் வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த பட்ஜெட் கிடைக்காதனால அந்த ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு பேரை வந்து மெரைனர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வந்து மாத்தி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப மெரைனர் ப்ரோக்ராமுக்கும் காசு பார்த்ததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிற 4 பிளானட்டையுமே வந்து நம்ம தனியா வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் அமைச்சு ரிசர்ச் பண்ண முடியாது. ஸோ 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் அனுப்பணும், அதை வச்சு 4 பிளானட்டை ரிசர்ச் பண்ணணும், அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பத்தான் 175 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளானட்டரி அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நாசா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் சொல்லிட்டு 4 பிளானட்டுமே வந்து ஒரே லைனில் இருக்கும், பக்கத்து பக்கத்தில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக அதை ரிசர்ச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து 1977 August 20 Voyager 2 September 5 வந்து Voyager 1 வந்து ஸ்பேஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க நாசா. அங்கே இருந்து இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்டுமே வந்து ஜூபிட்டர் அண்ட் சாட்டனுக்கு வந்து போகுது. அங்கே போனதுக்கப்புறம் ஜூபிட்டரோட மூன்ஸை பற்றி அண்ட் சாட்டனோட ரிங்ஸை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து டேட்டாவாக கலெக்ட் பண்ணி பூமிக்கு வந்து அமுச்சு வைக்குது. அங்கிருந்து Voyager 2 வந்து யுரேனஸ் அண்ட் நெப்டியூனை ஸ்டடி பண்ணுறதுக்காக அமுச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நாசாக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா வருது, ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதாவது எப்படி இருந்தாலும் மிஷின் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஏன் இந்த Voyager 1 வந்து நம்ம இன்டர்ஸ்டெலார் ஸ்பேஸ் ட்ராவலுக்காக யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் அதுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து பிளானில் கிடையாது, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறாங்க. ட்ரை பண்ணி கடைசியில் வந்து அது இன்டர்ஸ்டெலார் ஸ்பேஸ் ட்ராவலுக்காக டேரக்ஷனையும் மாற்றி அமைச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நெப்டியூன் அண்ட் யுரேனஸ் வந்து ரிசர்ச் பண்ண போச்சு இல்லையா Voyager 2, அதோட மிஷனும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இன்டர்ஸ்டெலார் ஸ்பேஸ் ட்ராவலுக்காக வந்து அமைச்சிடறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து மெரைனர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பேரை வந்து Voyager ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வந்து நேம் மாற்றிடுறாங்க. அப்போல இருந்து இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து ஸ்பேஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துருக்குது, ஏகப்பட்ட ரிசர்ச்சுக்கு தேவையான டேட்டா வந்து கொடுத்துருக்குது. பட் இருக்கிறதுலே ஃபேமஸ் ஆனது வந்து 2 ஃபோட்டோ தான். 1990 கிட்டத்தட்ட 600 கோடி கிலோமீட்டர் தூரத்திலிருந்து Voyager 1 வந்து பூமியை ஃபோட்டோ எடுத்துருக்குது. நீங்கள் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான் பார்க்குறீங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய சின்ன டாட்டில் தான் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஷாக்காக இருக்குது. ஸ்பேஸ் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். 2வது ஃபோட்டோ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோலார் சிஸ்டம் போர்ட்ரேட் அப்படிங்கிறது தான். நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 6 பிளானட்ஸையும் வந்து தெளிவாக வந்து இதில் ஃபோட்டோவில் பார்க்க முடியுது. நம்ம சோலார் சிஸ்டத்தை ஃபோட்டோ எடுத்தது வந்து இதுதான் வந்து முதலும் கடைசி தடவை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. 2012 வந்து இந்த Voyager 1 ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுது. அது என்னது அப்படின்னா, நம்ம சன்னோட கண்ட்ரோலில் இருக்கிற ஹீலியோஸ்பியர் அப்படிங்கிற லேயரை தாண்டி இன்டர்ஸ்டெலார் ஸ்பேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் ஹியூமன் மேட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ரெக்கார்டு வந்து இது வந்து படைக்குது. 1990s இது வந்து இந்த Voyager வந்து எல்லாமே செயலிழந்து போயிடும், அதுக்கு மேலே இது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Voyager 1 கிட்டத்தட்ட 2200 கோடி கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்குது. Voyager 2 கிட்டத்தட்ட 1800 கோடி கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்குது. இப்போ பூமியிலிருந்து லைட்டோட ஸ்பீடில் ஒரு மெசேஜ் அமிச்சா கூட இந்த Voyager 2 போய் ரீச் ஆகிறதுக்கு 21 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்லையுமே வந்து இந்த கோல்டன் ரெக்கார்ட் அப்படிங்கிறது வந்து வச்சிருக்காங்க. இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி 100% வந்து கோல்டால் செய்யப்பட்டது. இது என்னது அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபோனோகிராஃப்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும், பாட்டு பிளேயருக்காக வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோனோகிராஃபில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பூமி வந்து எங்கே இருக்குது, சோலார் சிஸ்டமில் நம்ம பூமி எங்கே இருக்குது அப்படின்னு லொக்கேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம கல்ச்சர் என்ன, ஹியூமன்ஸோட ஃபோட்டோஸு, ஹியூமன்ஸோட சவுண்ட்ஸ் அண்ட் மியூசிக் ஆல்பம்ஸ், பாப்புலரான மியூசிக் ஆல்பம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 55 லாங்குவேஜஸில் வந்து வெல்கம் சொல்கிற மாதிரி விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஃபோனோகிராஃபில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ஏலியன்ஸ்க்கு எப்படி தெரியும், ஸோ எந்த ஸ்பீடில் வந்து அந்த டிஸ்கை ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் வந்து அதிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோன்னு வந்து சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக இது ஏலியன்ஸ் கையில் கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியல, இருந்தாலும் வந்து அமைச்சிருக்கோம். பட் இந்த கோல்டன் ரெக்கார்டை வந்து நம்ம ஸ்பேஸ்க்கு அமைச்சிருக்கவே கூடாது, பிகாஸ் ஏதாவது ஒரு ஏலியன் சிவிலைசேஷன் வந்து இதை பார்த்துட்டு நம்மளை அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த Voyager ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 2025 மேலே ஒர்க் ஆகாது, அதை நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் நாசா என்ன
என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் இன்னொரு 100 வருஷத்துக்காவது நம்மளால அதை காண்டாக்ட் பண்ண முடியும், அதை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராக் பண்ண முடியுதோ முடியலையோ, லிமிட்டே இல்லாத இந்த யூனிவர்ஸில் உடஞ்சு தூள் தூளாக போகிற வரைக்கும் இந்த வாயேஜர் தன்னோட வாயேஜை வந்து நிறுத்தவே நிறுத்தாது அப்படின்னு வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோவில் பார்க்கலாம். பை பை.